வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோவா பட்டர்னு ஒன்று கிடைக்கும், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து அதுக்கப்புறம் பவுடர்ட் சுகர், கொக்கோவா பவுடர், பால் பவுடர், அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நான் இன்க்ரீடியன்ஸில் மெஷர் பண்ணியிருக்கிறத வந்துட்டு ஹாஃப் கப்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அந்த ஹாஃப் கப்புங்கிறதுனா பேக்கிங்காக யூஸ் பண்ணும்போது ஒரு கப் கொடுப்பாங்க, அந்த கப்போட மெஷர்மெண்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஹாஃப் கப் கோகோனட் ஆயில், பவுடர் சுகர் ஹாஃப் கப், கொக்கோவா ஹாஃப் கப், மில்க் பவுடர் ஒரு கால் கப்பு. இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கோகோனட் ஆயில், பவுடர் சுகர், கொக்கோவா பவுடர் எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து நீங்கள் மில்க் பவுடர் எடுத்துட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை மெஷரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெயிட் மிஷின் கூட இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் 60 ml அளந்துக்கிட்டேன். பவுடர் சுகர் வந்து ஒரு 50 g எடுத்துட்டேன். பவுடர் சுகர் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து நான் 50 g எடுத்திருக்கேன். கொக்கோவா பவுடர் 50 g, மில்க் பவுடர் ஒரு 25 g எடுத்திருக்கேங்க. ஸோ நான் செஞ்ச சாக்லேட் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம சாக்லேட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது கொக்கோவா பவுடரை நீங்கள் வந்து கம்மிப்படுத்திட்டு மில்க் பவுடரை ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சொல்லியிருக்கேன், பவுடர் சுகர் வந்து 50 g, கொக்கோவா 50 g, மில்க் பவுடர் 25 g. ஸோ 125 g. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அந்த 125 g வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொக்கோவா மில்க் பவுடர் பவுடர் சுகரை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா கொக்கோவா பவுடர் நீங்கள் 30 g எடுத்துகிட்டு மில்க் பவுடரை ஒரு 45 g எடுத்துக்கலாம். ஸோ கொக்கோவா பவுடர் நீங்கள் கம்மியாக எடுக்கும்போது அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மில்க் பவுடர் ஜாஸ்தி போடும்போது நல்லா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். சுகர் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் 50 g இல்லை 60 g கூட போட்டுக்கலாம். ஆனால் இது மூணையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தோட மெஷர்மெண்ட் 125 g வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் 60 ml, கொக்கோவா பவுடர், மில்க் பவுடர், பவுடர் சுகர், வெனிலா எசன்ஸ். கொக்கோவா பவுடரையும் மில்க் பவுடரையும் சலிச்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ எடுத்திருக்க அளவு எல்லாமே வந்து இப்போ நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் காமிச்சிருக்கேன், கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. கொக்கோவா 50 g, மில்க் பவுடர் 25 g எடுத்திருக்கேன். இதில் சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம், அதாவது கொக்கோவாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ரெண்டையும் சளிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது டபுள் பாய்லர் மெத்தட். ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சமாக அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு, ஆனால் இந்த பாத்திரமும் தண்ணியும் டச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். தண்ணி நல்லா கீழே இருக்க தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சிடலாம், இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் நம்ம வச்சுருக்க கொக்கோவா பவுடர், மில்க் பவுடர், சுகர் பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சும்மா நல்லா கலந்து விடணுங்க, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நேரம் வச்சு ஏதாவது ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரும். அது 1 or 2 minutes தான் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரும். அப்படியே எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே அந்த ஃப்ளோ ஆகும், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு எடுத்து வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். விட்டுட்டு நம்ம மோல்டு இருந்ததுனாக்கா மோல்டில் யூஸ், ஐ மீன் அதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எவர் சில்வர், அதாவது ஒரு பிளேட்டா இல்லை சின்ன பிளேட்டா இல்லை வந்து ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றிட்டு அதில் தேங்காய் எண்ணெயாக
தேங்காய் எண்ணெயோ இல்லை கீயோ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை தடவிட்டு லைட்டாக கோட் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறமா இந்த மிக்சரை அதில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஸோ மோல்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 2 hours இல்லைன்னா 3 hours விட்டுருங்க. இது வந்துட்டு சிலிக்கான் மோல்டு, இது அமேசான்லலாம் கிடைக்குது. இதை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளோ ஆகுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2-3 times டேப் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 plate யூஸ் பண்ணி அது மேலே நான் வந்து தேங்காய் எண்ணெய் லைட்டாக தடவியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயும் இதே மாதிரி போட்டுட்டேன், சும்மா டில்ட் பண்ணி விட்டுருக்கேன். டில்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டாலும் நமக்கு அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நமக்கு சாக்லேட் கிடைக்கும். மெல்லிஸாக வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி வச்சுக்கலாம். திக்காக வேணும்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் இது இந்த ஒரு சின்ன இதிலே கூட ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப திக்காக அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு ஒரு 2 to 3 hours ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 2-3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டோ இல்லை ஏதோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏர்டைட்னு இல்லை நார்மல் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி கொக்கோவா பவுடர், மில்க் பவுடர், சுகர் பவுடர் இது எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்க அளவுக்கு 125 grams அதுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ஜாஸ்தி வேணும் எது கம்மி வேணுமோ அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை கொக்கோவா பவுடர் நான் சொன்ன அளவை யூஸ் பண்ணுங்க, அடுத்த தடவை மில்க் பவுடர் ஜாஸ்தி போட்டு கொக்கோவா கம்மி பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி திக்காயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. திக்காயிடுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்போவே கிளறிட்டு நம்ம வந்து அதை ஃப்ளோயிங் கன்சிஸ்டண்ட்டில் விட்டு நம்ம இந்த மாதிரி மோல்டில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க நான் ஃப்ரீசரில் வச்சு 2-3 times அந்த மோல்ட்லேருந்து ஈஸியாக அப்படியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த மோல்டை ஊற்றி பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் சும்மா நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண நான் எடுத்தேங்கிறதுக்காக சொல்ல வரல, ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 2-3 minutes தான் இருக்கும், ஆனால் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம செய்கிற இந்த சாக்லேட் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும், நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி இருக்காது. அது மாதிரி மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வேறு ரெசிபி இருக்குது, அது நான் இன்னொரு நாள் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சாக்லேட் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்ற மாதிரியான சாக்லேட், பட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அதை விடவும் நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த 100 சின்ன பிளேட்டில் வச்சுருந்தேன், அதில் இருக்க டிசைன்லாம் கூட வந்திருக்கு அந்த இதில். நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க உடனே அந்த இது வந்துடும் அப்படியே. இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஓரத்துலலாம் நான் எண்ணெய் விடலை. ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கார்னர் அப்படி எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடித்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.